हलो फ्रेंड्स, वेलकम टू अरुण अकाडमी चैनल। नाम इनके वीडियो में पाक पोरोम अप्पडीना नम्मलुडैय अरुण अकाडमी यूट्यूब चैनल टीएनईबी जे एग्जाम यूनिट 7 और सब क्वेश्चन नाम अपलोड पण्णिरुंदोम। अंद क्वेश्चन आंसर वंदुट्टु नरैय पेर केट्टिरुंदींग। अंद क्वेश्चन आंसर दा नाम इंद वीडियो डिस्कस पण्ण पोरोम। सरिया, इप्पो अंद कम्युनिटी पेज पोनोम अप्पडीना नाम एदिलिरुंदु डिस्कस पण्ण पोरोम अप्पडीना अदावदु यूनिट 7 क्वेश्चन्स नु एडुत्तुक्किट्टोम अप्पडीना इप्पो एदिलिरुंदु डिस्कस पण्णलाम। सरिया, अब क्वेश्चनसुम आंसरुम नहीं नोट क्लियर नोट पड़ी वेको। डेफिनेटा इत टापिक कोशन केकना मारियां कोशन मटम केपा। सरिया, मरकाम उंगे नोट आंसरो एलको एक्साम पड़ा ग्लांस पातीटी अब मारियां कोशन वो डेफिनेटा सरान आंसर उन्मो। सरिया, சரி, இப்ப क्वेश्चनக்குள்ள போலாங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது 84வது क्वेश्चन। ஒரு ஒப்பந்தம் மீறப்படும்போது அத்தகைய மீறலுக்கு ஆளான நபர் பின்வருமாறு: ஏ ஆப்ஷன், அவருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது சேதத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். பி ஆப்ஷன், அவருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது சேதத்திற்கு இழப்பீடு பெறலாம். சி ஆப்ஷன், அவருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது சேதத்திற்கு ஊதியம் பெறலாம். டி ஆப்ஷன், இந்த சட்டத்தின் கீழ் எந்த உரிமையும் இல்லை. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. When a contract is breached, the party who suffers such breach shall A option, be indemnified for the loss or damage caused to him. B option, receive compensation for any loss or damage caused to him. C option, be remunerated for the loss or damage caused to him. D option, not have any right under this act. இப்ப ஒரு ஒப்பந்தத்துல ஏற்பட்ட இழப்பீடுக்காக அந்த ஒப்பந்தத்துல பாதிக்கப்பட்ட நபர் இழப்பீடு பெறலாம். சரியா, இப்ப இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்னன்னா பி தான். சரியா, அவர் என்ன பண்ணலாம், இழப்பீடு பெறலாம். சரியா, அப்ப பி தான் வந்துட்டு சரியான ஆன்சரா இருக்கும். ஆனா ஏ வந்துட்டு சரியான ஆன்சர் இருக்காது. இங்க என்ன சொல்றாங்க, இழப்பீடு வழங்க வேண்டும்னு சொல்றாங்க. சரியா, அதாவது அவருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது சேதத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும்னு சொல்றாங்க, அது தவறு. அவர் என்ன பண்ணலாம், இழப்பீடு பெறலாம். சரியா, நீங்க இங்கிலீஷ்ல படிங்க. இங்கிலீஷ்ல புரியல அப்படின்னா தமிழ்ல ஒத்தடி படிங்க. சரியா, அப்படி படிக்கும்போது டெஃபினட்டா உங்களால சரியான ஆன்சரை மேக்ஸிமம் பண்ண முடியும். சரியா, இதுல தமிழ்ல வந்துட்டு 71% வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்கீங்க. சரியா, கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 19% கொடுத்துருக்கீங்க. அதுவே இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் அப்படிதான், மேக்ஸிமம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ரிசீவ் காம்பன்சேஷன் ஃபார் எனி லாஸ் ஆர் டேமேஜ் காஸ்ட் டு ஹிம், இதுதான் சரியான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. சரியா, சரி, அடுத்து பாருங்க 85. பின்வரும் எந்த வழக்குகளில் ஒரு ஒப்பந்தம் சட்டத்தின் தலையீட்டினால் விடுவிக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஏ ஆப்ஷன், வெளிப்படையான சம்மதத்தால். பி ஆப்ஷன், ஒப்பந்த விதிமுறைகளை பரிமாற்றம் மூலம். சி ஆப்ஷன், ஒப்பந்த விதிமுறைகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் மாற்றுவதன் மூலம். டி ஆப்ஷன், கடமைகளை கைவிடுவதன் மூலம். இ ஆப்ஷன், பொருள் அளிப்பதன் மூலம். அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க. இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேசஸ் எ கான்ட்ராக்ட் ஸ்டாண்ட்ஸ் டிஸ்சார்ஜ்ட் பை ஆபரேஷன் ஆஃப் லா? இ ஆப்ஷன், பை எக்ஸ்பிரஸ் கன்சென்ட். பி ஆப்ஷன், பை நோவேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். சி ஆப்ஷன், பை அன்ஆத்தரைஸ்ட் ஆல்டரேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். டி ஆப்ஷன், பை ரெனன்சியேஷன் ஆஃப் ஆப்ளிகேஷன். இ ஆப்ஷன், பை டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். இப்ப இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னன்னா பை அன்ஆத்தரைஸ்டு ஆல்டரேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது எப்போ ஒரு ஒப்பந்தமானது டிஸ்சார்ஜ்டு பை ஆபரேஷன் ஆஃப் லா, அதாவது சட்டத்தால விடுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒன்னு டெத்து, அதாவது அந்த ஒப்பந்தத்துல ஈடுபட்ட நபருடைய இறப்பின் காரணமா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்சார்ஜ்டு பை ஆபரேஷன் ஆஃப் லான்னு சொல்லுவோம். இன்னொன்னு மெர்ஜ், அதாவது இணைப்புன்னு சொல்லுவோம். மூணாவது பை இன்சால்வன்சி. சரியா, அந்த ஒப்பந்தத்துல ஈடுபட்ட நபர்ல யாரோ ஒருத்தர் நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்பயும் நம்ம அந்த ஒப்பந்தத்தை என்னன்னு சொல்லுவோம், டிஸ்சார்ஜ்டு பை ஆபரேஷன் ஆஃப் லான்னு சொல்லுவோம். நாலாவது பை அன்ஆத்தரைஸ்டு ஆல்டரேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது அந்த ஒப்பந்தத்துல இருக்கிற நிபந்தனைகளை எந்த ஒரு அனுமதியும் இல்லாம நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சட்டத்தால விடுவிக்கப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்சார்ஜ்டு பை ஆபரேஷன் ஆஃப் லான்னு சொல்லுவோம். சரியா, இப்ப இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் என்ன, பை அன்ஆத்தரைஸ்டு ஆல்டரேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது தமிழ்ல ஒப்பந்த விதிமுறைகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் மாற்றுவதன் மூலம். சரியா, இப்ப தமிழ்ல மோஸ்ட்லி 60% சரியான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அதுவே இங்கிலீஷ்ல 20% பேர் தான் சரியான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும், முத இங்கிலீஷ்ல படிச்சுடுங்க. அது இங்கிலீஷ்ல புரியலனா, அதாவது இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா உடனே தமிழ்ல படிங்க. சரியா, தமிழ்ல படிக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு தெளிவா புரியும். அப்போ உங்களால டெஃபினட்டா சரியான ஆன்சரை பிக் பண்ண முடியும். சரியா, இப்ப அடுத்த கேள்வி போலாமா?
81 பின்வரும் எந்த முறைகளின் கீழ் சட்டத்தின் தலையீட்டினால் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் இதற்கான ஆப்ஷன் ஏ இரு தரப்பினரால் நிறைவேற்றப்படும் ஒப்பந்தம் ஆப்ஷன் பி இரு தரப்பினரின் பரஸ்பர ஒப்புதல் ஆப்ஷன் சி ஒப்பந்தம் நிறைவேற்றுவதில் காலக்கடந்து போகுதல் ஆப்ஷன் டி இருவரின் யாரேனும் ஒருவர் நொடிப்பு நிலை ஆப்ஷன் இ இரு தரப்பினராலும் ஒப்பந்தத்தை மீறுதல் அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க. அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோட்ஸ் இஸ் த கான்ட்ராக்ட் செட் டு ஹாவ் பீன் டிஸ்சார்ஜ்டு பை ஆபரேஷன் ஆஃப் லா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஏ ஆப்ஷன், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் பை போத் த பார்ட்டிஸ். பி ஆப்ஷன், மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் போத் த பார்ட்டிஸ். சி ஆப்ஷன், லேப்ஸ் ஆஃப் டைம் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். டி ஆப்ஷன், இன்சால்வன்ச
of either of the party அதாவது யாரேனும் ஒருவர் நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படினா அந்த ஒப்பந்தத்தை நாம என்னன்னு சொல்லுவோம் சட்டத்தால் விடுவிக்கப்பட்ட ஒப்பந்தம் அப்படி நம்ம சொல்லுவோம் சரியா சட்டத்தால விடுவிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் discharged by operation of law அப்படினு சொல்லுவோம் சரியா சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் 87 திருமணம் செய்வதற்கான வாக்குறுதியை மீறும் வழக்கில் வழங்கப்படும் சேதங்களின் வகை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இழப்பீடுகள் இல்லை பி ஆப்ஷன் பொது இழப்பீடுகள் சி ஆப்ஷன் பெயரளவு இழப்பீடுகள் டி ஆப்ஷன் முன்மாதிரி இழப்பீடுகள் இ ஆப்ஷன் சிறப்பு இழப்பீடுகள் சரியா அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க The types of damages awarded in case of breach of promise to marry is Option A, no damages. Option B, general damages. Option C, nominal damages. Option D, exemplary damages. Option E, special damages. இப்ப ஒரு ஒப்பந்தத்தை மீறுகிறால இன்னொரு நபருக்கு அவருடைய நட்பெயர் பாதிக்குது அப்படின்னா அதற்கு வேண்டி அவர் ஒரு நட்டீடை வந்துட்டு கிளைம் பண்றாரு அப்படின்னா அதாவது ஒரு இழப்பீட கிளைம் பண்றாரு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் அதாவது குட்வில் அஃபெக்ட் ஆயிடுதுங்க அந்த குட்வில்க்கு வேண்டி இவர் என்ன பண்றாரு ஒரு டேமேஜஸ் கிளைம் பண்றாரு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் அல்லது விங்டிக்டிவ் டேமேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா எக்ஸாம்பிளரி ஆர் விங்டிக்டிவ் டேமேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தமிழ்ல பழிவாங்கும் தன்மையுள்ள அல்லது முன்மாதிரி இழப்பீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்ப ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா இப்ப அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்துட்டு ஒரு டேமேஜ கிளைம் பண்றாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு செக் கொடுக்கறோம் நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தும் பேங்க் வந்துட்டு அதை டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க அதனால நம்மளுடைய குட்வில் அஃபெக்ட் ஆச்சுன்னா இப்ப நம்ம ஒரு நஷ்டீடா பேங்க்ல இருந்து கிளைம் பண்றோம் அப்படின்னா அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் அதாவது ஒருத்தருடைய நட்பெயர் பாதிக்கிற வகையில ஏதாச்சும் ஒப்பந்த மீறல் அதாவது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நடந்துச்சு அப்படின்னா அடுத்தது பாருங்க அடுத்தது அடுத்ததா 88வது கேள்வி ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் Y இடம் இருந்து ₹10,000 X கடனாக பெற்றிருந்தார் X, Y மற்றும் Z இடையிலான ஒரு ஒப்பந்தத்தில் X தர வேண்டிய கடன் தொகையை Z தருவதாக ஒப்புக்கொண்டார் X இன் பழைய கடன் விடுபட்டது மேலும் Z, Y இடையே ஒரு ஒப்பந்தம் உருவானது இதை எவ்வாறு அழைப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஏ ஆப்ஷன் ஒப்பந்தத்தின் திருத்தம் பி ஆப்ஷன் ஒப்பந்தத்தை அரவு செய்தல் சி ஆப்ஷன் ஒப்பந்தத்தின் பரிமாற்றம் டி ஆப்ஷன் ஒப்பந்தத்தின் மாற்றம் அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க எக்ஸ் வாஸ் ₹10,000 டு Y அண்டர் எ கான்ட்ராக்ட் இட் இஸ் அக்ரீட் பிட்வீன் எக்ஸ் Y அண்ட் Z தட் Y ஷல் ஹென்ஸ்போர்த் அசெப்ட் Z ஆஸ் இஸ் டெட்டார் instead of x for the same amount old debt of x is discharged and a new debt from z to y is contracted this is option a alteration of contract option b rescission of contract option c novation of contract option d change in contract இப்ப ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபட்டு இருக்கிற நபர்களுடைய விருப்பத்தின் பேர்ல அந்த ஒப்பந்தத்துல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது நிபந்தனைகளையோ அல்லது அந்த ஒப்பந்தத்துல ஆல்ரெடி இருக்கிற நபருக்கு பதிலாக ஒரு புதிய நபரை வந்து நம்ம மாத்துறோம் அப்படின்னா
novation of contract அப்படி நம்ம சொல்லுவோம் சரியா ஒண்ணு என்னதுங்க terms and condition மாத்தனாவோ அல்லது அந்த ஒப்பந்தத்துல ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் நபருக்கு பதிலா ஒரு புதிய நபரை நாம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படினா அதத்த நாம என்னன்னு சொல்லுவோம் novation of contract அப்படினு சொல்லுவோம் சரியா அப்படினா என்னன்னா substituting an old contract for a new one அப்படி நம்ம சொல்லுவோம் சரியா இப்போ இந்த क्वेश्चनல பாருங்க s was rupees 10000 to y वांगिरकार ஆப்ஷன் ஏ பதிலமைப்பு ஆப்ஷன் பி திருத்தி அமைப்பு ஆப்ஷன் சி தள்ளுபடி ஆப்ஷன் டி அரவு செய்தல் அப்படியே இங்கிலீஷ்ல பார்க்கலாங்களா நோவேஷன் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ சப்ஸ்டிடியூஷன் ஆப்ஷன் பி ஆல்டரேஷன் ஆப்ஷன் சி வேவர் ஆப்ஷன் டி ரெசஷன் நம்ம முன்னாடி கேள்வியிலேயே இதுக்கான ஆன்சரை நம்ம பார்த்துட்டோம் சரியா இப்போ இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்னங்க ஆப்ஷன் ஏ சப்ஸ்டிடியூஷன் அதாவது தமிழ்ல பதிலமைப்பு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பதிலமைப்பு தான் இதற்கான சரியான ஆன்சர் மோஸ்ட்லி இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிருக்கீங்க திருத்தி அமைப்பு அதாவது பி ஆப்ஷன் தான் அதிகப்படியா ஆன்சர் சொல்லிருக்கீங்க அதாவது தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் அதேதான் பி ஆப்ஷன் தான் அதிகப்படியா ஆன்சர் சொல்லிருக்கீங்க சரியா நம்ம எது வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சரா சொல்லணும் சப்ஸ்டிடியூஷன் தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் சரியா சரி அடுத்து போலாமா 90வது கேள்வி பேரளவு சேதங்கள் டாஷ் விருப்பத்தின்படி வழங்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ நீதிமன்றம் ஆப்ஷன் பி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் ஆப்ஷன் சி மூன்றாம் தரப்பினர் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை அப்படி இங்கிலீஷ்ல பார்க்கலாங்களா நாமினல் டேமேஜஸ் ஆர் அவார்டட் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் ஆப்ஷன் ஏ த கோர்ட் ஆப்ஷன் பி த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் ஆப்ஷன் சி தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் அதாவது பெயரளவு இழப்பீடு அப்படிங்கிறது யாரால வந்துட்டு கொடுக்கப்படும் யார் வந்துட்டு அதை கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துவாங்க அப்படின்னா நீதிமன்றம் சரியா அதாவது ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபட்ட நபர் வந்துட்டு அந்த ஒப்பந்தத்தால ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த ஒப்பந்தத்துல எந்த நபர் வந்துட்டு அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாரோ அந்த நபருக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த ஒப்பந்தத்தை மீறின நபருக்கு நீதிமன்றத்தால கொடுக்கிற பனிஷ்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நாமினல் டேமேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா இப்ப இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணனும் அப்படின்னா அவரோட நியாயத்தை நீதிமன்றத்துல ப்ரூஃப் பண்ணனும் சரியா அப்பதான் நீதிமன்றம் வந்துட்டு இந்த மாதிரியான டேமேஜஸ்க்கு வந்துட்டு தீர்ப்பு கொடுப்பாங்க சரியா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நாமினல் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்ப இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்னன்னா த கோர்ட் சரியா நீதிமன்றம் தான் இந்த நாமினல் டேமேஜஸ்க்கான தொகை என்ன அப்படிங்கறதுக்கான தீர்ப்பை அவங்க தான் கொடுப்பாங்க சரியா இது பாத்தீங்கன்னா உண்மையாலும் ஏற்பட்ட இழப்பீடுக்கான தொகையா இருக்காது அதாவது எந்த நபர் வந்துட்டு அந்த ஒப்பந்தத்தை மீறினாரோ அதாவது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் யாரு பண்ணனாங்களோ அவங்கள கண்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நீதிமன்றத்தால ஒரு தொகையை வந்துட்டு அவருக்கு நட்டீடா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் நாமினல் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதாவது பெயரளவு இழப்பீடு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்ததா 91வது கேள்வி த டேர்ம் ரெசஷன் மீன்ஸ் Option A, the cancellation of the contract. Option B, where the party commits a breach. Option C, putting an end to the contract. Option D, all of the above. அப்படியே தமிழ்ல பார்க்கலாங்களா? ரத்து செய்தல் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ ஒப்பந்தத்தை ரத்து செய்தல் ஆப்ஷன் பி கட்சி ஒரு மூச்சு விடுகிறது ஆப்ஷன் சி
ஒப்பந்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் கொஸ்டின்லயே இருக்குங்க என்னது ரத்து செய்தல் அதாவது ஆப்ஷன் ஏ ஒப்பந்தத்தை ரத்து செய்தல் இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு கரெக்டான ஆன்சரை பண்ணிருக்கீங்க இங்கிலீஷ்லயும் மேக்ஸிமம் 46% கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க தமிழ்ல 61% வந்துட்டு சரியான ஆன்சர் பண்ணிருக்கீங்க இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிச்சு சரியான மீனிங் புரியல அப்படினா தமிழ்ல பார்த்து அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க அதே போல தமிழ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படினா இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஒரு சமயம் தெளிவான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே படிச்சு பாருங்க சரியா ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டையும் படிச்சு பாருங்க அதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி அது சரியான ஆன்சரா இருக்கும் சரியா சரி அடுத்து பார்க்கலாமா 92வது கேள்வி பழிவாங்கும் தன்மையுள்ள இழப்பீட்டை மேலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பெயரளவு இழப்பீடுகள் ஆப்ஷன் பி சிறப்பு இழப்பீடுகள் ஆப்ஷன் சி முன்மாதிரி இழப்பீடுகள் ஆப்ஷன் டி சாதாரண இழப்பீடுகள் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தாச்சு சரியா விண்டக்டிவ் டேமேஜஸ்னாலும் ஒண்ணுதான் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ்னாலும் ஒண்ணுதான் எப்ப அது கிடைக்கும் அதாவது ஒரு நபருடைய குட்வில் அதாவது நட்பெயர் பாதிக்குது அப்படின்னா அதற்கு வேண்டி ஒரு இழப்பீடு அவர் கோர்றாரு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பழிவாங்கும் தன்மையுள்ள இழப்பீடு அல்லது முன்மாதிரி இழப்பீடுகள்னு சொல்லுவோம் சரியா இப்ப இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்ன முன்மாதிரி இழப்பீடுகள் எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா நிறைய பேர் இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க இங்கிலீஷ்லயும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சொல்லிருக்கீங்க சரி ரெண்டுலயும் படிங்க கொஞ்சம் அப்படியே டாபிக் நல்லா படிச்சீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லயே இதெல்லாமே இருக்கு சரியா நல்லா படிச்சீங்கனாவே தரவாயிரும் சரியா அடுத்ததா 93வது கேள்வி குவாண்டம் மெரிட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆஸ் மச் ஆஸ் மெரிட்டட் ஆப்ஷன் பி ஆஸ் மச் ஆஸ் ஏர்ன்ட் ஆப்ஷன் சி ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஆப்ஷன் டி ஆஸ் மச் ஆஸ் நாட் பாசிபிள் அப்படியே தமிழ்ல பணிக்கு ஏற்ற தொகையின் பொருள் ஆப்ஷன் ஏ எவ்வளவு சிறப்பானதோ அவ்வளவு ஆப்ஷன் பி எவ்வளவு ஈட்டப்பட்டதோ அவ்வளவு ஆப்ஷன் சி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆப்ஷன் டி முடிந்தவரை இல்லை இப்ப இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணிருக்கீங்க பி தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் எவ்வளவு ஈட்டப்பட்டதோ அவ்வளவு அதாவது இங்கிலீஷ்ல ஆஸ் மச் ஆஸ் அண்ட் பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர் சரியா இதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நியரஸ்டா வந்து சொல்லிருக்கீங்க சரியா கரெக்ட் ஆன்சருக்கு நியரஸ்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க சரிங்களா புரியல அப்படின்னா தமிழ்ல ஒரு முறை படிங்க படிச்ச பின்னாடி ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா 94வது கேள்வி ஒப்பந்த மீறலுக்கு கொடுக்கப்பட்ட இழப்பீடு ஆப்ஷன் ஏ சேதம் ஆப்ஷன் பி ஊதியம் ஆப்ஷன் சி பணம் ஆப்ஷன் டி காசோலை அப்படியே இங்கிலீஷ்ல பாக்கலாங்களா த காம்பன்சேஷன் கிவன் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ஆப்ஷன் ஏ டேமேஜ் ஆப்ஷன் பி ரெமுனரேஷன் ஆப்ஷன் சி மணி ஆப்ஷன் டி செக் இந்த க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேமேஜ் தான் சொல்லுவோம் சரியா அதாவது ஒரு ஒப்பந்தத்தை மீறலுக்கு நம்ம காம்பன்சேஷனா கொடுக்கறோம்ல அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சேதம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேமேஜ் சரியா அதாவது தமிழ்ல சேதம் ஓகேவா சரி அடுத்தது 95வது கேள்வி இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விடுவிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பரிமாற்றம் ஆப்ஷன் பி ரத்து செய்தல் ஆப்ஷன் சி திருத்தம் ஆப்ஷன் டி மேலே குறுபவை அனைத்தும் அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க டிஸ்சார்ஜ் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மே இன்வால்வ்ஸ் ஆப்ஷன் ஏ நோவேஷன் ஆப்ஷன் பி ரெசஷன் ஆப்ஷன் சி ஆல்ட்ரேஷன் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த எபோ சரியா இப்ப மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலமா இது எல்லாமே தாங்க வரும் சரியா நோவேஷனும் வரும் ரெசஷனும் வரும் ஆல்ட்ரேஷனும் வரும் அப்ப இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆல் ஆஃப் த எபோ ஓகே நம்ம ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இப்ப நான் இது வரைக்கும் சொல்லி தந்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க டெஃபினட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய அருண் அகாடமி சேனலை பாக்குறீங்கன்னா நம்மளுடைய அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் தவறாம பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்
உங்கள நிறைய பேர் டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அக்சஸர் மற்றும் ஏஇ கான மாடல் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்ஸ் நாம இப்ப பாத்திரலாங்க. டிஎன்இபி ஜேஏ கான 5 முழு மாதிரி ஆன்லைன் தேர்வுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வாங்கி எழுதிட 350 ரூபாய் மட்டும்தாங்க. அதே போல அக்சஸர் எக்ஸாம்கான 5 முழு மாதிரி தேர்வுகள் ₹350ங்க. அடுத்ததா ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான 5 முழு மாதிரி தேர்வுகளோட விலை ₹200 மட்டும்தாங்க. அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்சஸருக்கான பார்ட் 1 தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலோட விலை ₹225 பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதே போல இதற்கான பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கான விலை ₹225 பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே இது ரெண்டையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா ₹450 பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அடுத்ததா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ட் 3ல இருக்கிற 12 யூனிட்ஸுக்குமான 12 புத்தகங்களையும் நீங்க வாங்கணும்னா ₹1500 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் உங்க. அதுவே நீங்க பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூணையுமே ₹1950 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாங்க, அல்லது 9994987861 நம்பரை தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாங்க.